வரங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி குரூப் டூ மெயின்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்காக பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற டாப்பிக்கில் இருந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூபி சேனல்லையும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். குரூப் டூ மெயின்ஸுக்காக விருப்பம் உள்ள மாணவர்கள் நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க. மிக குறைவான கட்டணம்தான். ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அல்லது என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் குரூப் டூ மெயின்ஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான வீடியோ பதிவு. வரக்கூடிய குரூப் டூ மெயின்ஸில் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் வந்து நடைபெற இருக்குது. ஸோ அதனால் இதை ரிலேட்டிவாக பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய குரூப் டூ மெயின்ஸில் ஜனாதிபதி தேர்தலை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட என்னென்ன நிபந்தனைகள், தகுதிகள், டெபாசிட்டு, ஓட்டிங் பவர் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட என்னென்ன நிபந்தனைகள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஜனாதிபதி தேர்தல் இந்திய அளவில் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1952 ஆண்டு தான் வந்து நடைபெற்றது. முதல் ஜனாதிபதி தேர்தல் இந்தியாவில் 1952 ஆண்டு தான் நடைபெற்றது. இதுவரை பார்த்திங்கன்னா 15 ஜனாதிபதி தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கு. வரக்கூடிய தேர்தல் பார்த்திங்கன்னா 16வது ஜனாதிபதி தேர்தல். முதல்ல இந்தியாவில் 1952 ஆண்டு தான் ஜனாதிபதி தேர்தல் வந்து நடைபெற்றது. இதுவரை 15 ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. தற்போது நடைபெறப் போகின்ற தேர்தல் பார்த்திங்கன்னா 16வது ஜனாதிபதி தேர்தல். ஸோ இந்த ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடுற நபரை பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா 10 எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும், 10 எம்பிக்கள் வழிமொழிய வேண்டும் என்ற நிபந்தனை வந்து இருந்தது. இந்த நிபந்தனை பார்த்திங்கன்னா 1997 முதல் தற்போது வரை பார்த்திங்கன்னா 50 பேர் முன்மொழிய வேண்டும், 50 பேர் வழிமொழிய வேண்டும் என்று பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கை வந்து உயர்த்தியிருக்காங்க. தற்போது வரை இந்த 50 பேர் முன்மொழிய வேண்டும். ஸோ இந்த 50 பேர் என்பது 50 எம்பி எம்எல்ஏக்கள் முன்மொழிய வேண்டும், அதை பார்த்திங்கன்னா 50 எம்பி எம்எல்ஏக்கள் வந்து வழிமொழிய வேண்டும். முன்மொழிய வேண்டும் என்பது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டாங்கன்னா அவருடைய பெயரை வந்து இந்த நபரை வந்து நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறேன்னு 50 எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து சொல்லுவாங்க. வழிமொழிதல் என்பது அந்த நபருடைய பெயரை வந்து நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ஏற்றுக்கொள்கிறோம் என்று 50 எம்பிக்கள் அல்லது எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ இதுதான் முன்மொழிதல் வழிமொழிதல். இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் போட்டிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நபரை 50 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வழிமொழிகிறாங்களோ முன்மொழிகிறாங்களோ ஸோ அவங்கள மட்டும் வந்து தேர்தல் கமிஷன் வந்து எடுத்துக்கொள்வாங்க. இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான டெபாசிட் என்னன்னு பார்க்கலாம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் இருந்துச்சு. ஒரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடன்னா அவங்க வந்து டெபாசிட் எவ்வளோ பண்ணுன்னு பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் இருந்துச்சு.
1997 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகை வந்து 15,000 உயர்த்தப்பட்டாங்க. ஆரம்பத்தில் 2,500 ரூபாய் இருந்துச்சு, 1997 ஆண்டு முதல் தான் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஒருத்தர் வந்து இந்தியாவில் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடணும்னா அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஸோ அவருக்கு வந்து 35 வயது பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும். மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அதாவது மக்களவைக்கு எம்பிக்கு என்னென்ன தகுதியோ அந்த தகுதியை வந்து இவருக்கு வந்து பெற்றிருக்க வேண்டும். இவருடைய பதவி காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஒருத்தர் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடன்னா ஃபஸ்ட்டு அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். வயது பார்த்தீங்கன்னா 35 வயது பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும். எம்பி போட்டியிட தேவையான தகுதிகள் அனைத்துமே இவருக்கு இருக்கணும். இவருடைய பதவி காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசிலோ மாநில அரசுகளிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஆதாயம் தரும் பதவிகளை வகிப்பவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட தகுதியற்றவர்கள் ஆவார். இவர் வந்து மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ எந்தவித வருமானமும் பெறக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தார்னா அவர் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, மாநில கவர்னர், மத்திய மாநில மந்திரிகள் ஆகிய பதவிகளை வகிப்பவர்கள் ஆதாயம் தரும் பதவி வகிப்பதாக கருதப்பட மாட்டார்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, கவர்னரு, மத்திய மாநில மந்திரிகள், ஸோ இந்த பதவியில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆதாயம் தரும் பதவியில் இருப்பதாக கருதப்பட மாட்டாங்க. ஸோ இந்த தகுதி உள்ள நபர்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடலான்னு சொல்கிறாங்க. அடுத்து வேட்புமனு தாக்கல். ஸோ வேட்புமனு தாக்கல் என்னன்னு பாருங்கள், ஒரு வேட்பாளர் பதிவான ஓட்டுகளில் 1/6 குறைவான ஓட்டுகளை பெற்றால் அவரது டெபாசிட் பறிபோய்விடும். ஒரு வேட்பாளர் பார்த்தீங்கன்னா பதிவான ஓட்டுகளில் 1/6 குறைவான ஓட்டுகளை பெற்றால் அவரது டெபாசிட், அதாவது 15,000 டெபாசிட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த டெபாசிட் தொகையானது பறிபோய்விடும், அதாவது திருப்பி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1/6 மேலே அவர் வந்து ஓட்டுகளை பெற்றால் அவரோட டெபாசிட் பார்த்திங்கன்னா தொகையான 15,000 திருப்பி தரப்படும்னு சொல்கிறாங்க. ஒரு வேட்பாளரோ அல்லது அவர் சார்பிலோ 4 வேட்பாளர்களுக்கு மேல் தாக்கல் செய்யக்கூடாது. ஒரு வேட்பாளர் பார்த்திங்கன்னா 4 வேட்புமனு வந்து தாக்கல் செய்யலாமா, ஸோ அவரோ அவருடைய சார்பிலோ பார்த்திங்கன்னா இவரை வந்து நான் ஜனாதிபதி தேர்தலுக்கு பரிந்துரைக்கணுன்ட்டு மற்ற நபர்களும் 4 பேர் வந்து அவருடைய பெயரை வந்து தேர்தலில் பதிவு பண்ணாலும் தேர்தல் ஆணையத்திடம் வந்து அவங்க வந்து வேட்புமனு வந்து தாக்கல் செய்யலான்னு சொல்கிறாங்க. எந்த எம்பி எம்எல்ஏவும் ஒரு வேட்பாளரின் வேட்பு மனுவில் மட்டுமே முன்மொழிபவராகவே வழிமொழிபவராகவே கையெழுத்திட வேண்டும். ஸோ 50 எம்எல்ஏ எம்பி ஒரு வேட்பாளர் வந்து முன்மொழினும் வழிமொழினும் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒருத்தர் மட்டும்தான் ஒரு எம்எல்ஏவோ இவர் பெயரை வந்து நான் முன்மொழிகிறேன் வழிமொழினு சொல்ல முடியும். இன்னொரு நபருக்கும் போயிட்டு நான் இவருடைய பெயரை வந்து வழிமொழிகிறேன் முன்மொழிகிறேன்ட்டு எந்த ஒரு எம்எல்ஏ எம்பியும் பார்த்தீங்கன்னா கையெழுத்திடக்கூடாது. ஸோ அப்படி வந்து கையெழுத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2வதாக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவில் உள்ள கையெழுத்து செல்லாததாக கருதப்படும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தரோட வேட்பாளர் வாங்கிட்டு அவர் கையெழுத்து இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க தேர்தல் கமிஷன். இரண்டாவதாக ஒருத்தர் மனு தாக்கல் செய்யும்போது அதுலேயும் இந்த எம்எல்ஏ கையெழுத்து இருந்ததுன்னா அந்த மனு வந்து ரிஜெக்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஜனாதிபதி தேர்தல் முடிவை எதிர்த்து முடிவுகள் வெளியான 30 நாட்களுக்குள் சுப்ரீம் கோர்ட்டில் வேட்பாளர் தேர்தல் வழக்கு தொடரலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 20 MLA MPக்கள் கூட்டாக சேர்ந்து வழக்கு தொடரலாம். ஸோ ஒருத்தருடைய ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஏதாவது குளறுபடிகள் நடந்திருந்தால் 30 நாட்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஜனாதிபதி போட்டியிட்ட வேட்பாளர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடரலான்னு போடுறாங்க. அல்லது அவருடைய சார்பாக 20 MP MLAக்கள் கூட்டாக சேர்ந்து வழக்கு தொடரலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜனாதிபதி தேர்தல் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். அடுத்து எத்தனை பேர் முன்மொழிய வேண்டும் வழிமொழிய வேண்டும்னு பார்த்தோம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான டெபாசிட் எவ்வளோ பே பண்ணுன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய தகுதிகள் தகுதி இழப்புகள் என்னன்னு பார்த்தோம். அடுத்து வேட்பு மனு வந்து எப்படி தாக்கல் செய்யணும், அந்த வேட்பு மனுவில் எத்தனை எம்எல்ஏ எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜனாதிபதி தேர்தலில் ஏதாவது குளறுபடி நடந்தால் ஸோ எப்படி வந்து கேஸ் ஃபைல் பண்ணலான்னு பார்த்தோம். அடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் யாருன்னு பாருங்கள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது, ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். ஜனாதிபதி தேர்தலில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மக்களவை எம்பிக்கள், நாடாளுமன்ற மக்களவை எம்பிக்கள், நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் சொல்லுவாங்க, 543 பேரும், மாநிலங்களவை எம்பிக்கள் 233 பேர், மாநிலங்களின் எம்எல்ஏக்கள் 4033 பேர் என மொத்தம் பார்த்திங்கன்னா 4809 பேர் ஓட்டு போட தகுதி பெற்றவர்கள். அதாவது டோட்டலாக 543 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள எம்எல்ஏக்கள், மாநிலங்களவை எம்பிக்கள், ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பாங்க. ஸோ தற்போது பார்த்திங்கன்னா காலியாக உள்ள 3 மக்களவை 16 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடக்க உள்ளதால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இறுதி வாக்காளர் எண்ணிக்கை அறிவிக்கப்படும். ஸோ அவங்களும் வாக்களித்த பிறகு இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை வந்து நடைபெறும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு நியமன எம்பிக்கள், சட்ட மேலவை உறுப்பினர்கள் ஓட்டு போட தகுதி இல்லை. நியமன எம்பி எம்எல்ஏக்கள் குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் வந்து மக்களவைக்கு நியமனம் பண்ணுவார். ஸோ அதுபோல் ஆளுநர்கள் அந்தந்த மாநிலத்தில் எம்எல்ஏக்கள் வந்து ஆங்கிலோ இந்தியன் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த நியமன எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் சட்ட மேலவை உறுப்பினர்கள், சில மாநிலத்தில் சட்ட மேலவை இருக்குது, அந்த உறுப்பினர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள். ஸோ ஒவ்வொரு எம்பி மற்றும் எம்எல்ஏக்களின் ஓட்டு மதிப்பு எப்படி கணக்கிடுவாங்கன்னா, ஒரு எம்பியினுடைய ஓட்டு மதிப்பானது மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். ஒவ்வொரு எம்பியினுடைய ஓட்டு பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தில் எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ ஸோ அதை டிவைட் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் எண்ணிக்கையை வந்து கொடுப்பாங்க, அந்த அளவில் வந்து அந்த ஓட்டு வந்து எண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா காஷ்மீர் சட்டசபையில் இல்லாததால் ஒரு எம்பி ஓட்டின் மதிப்பு பார்த்திங்கன்னா 708-70 குறைந்துள்ளது. ஒரு ஓட்டு பார்த்திங்கன்னா 700 ஓட்டை வந்து கருதப்படும், ஒரு எம்பியினுடைய ஓட்டு 700 ஓட்டை வந்து கருதப்படும் சொல்கிறாங்க. எம்எல்ஏக்களின் ஓட்டு மதிப்பு பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் என
சில மாநிலத்தில் எம்எல்ஏக்கள் குறைவாக இருப்பாங்க, மக்கள் தொகைக்கு டிவைடட் பண்ணி அந்த ஓட்டு எண்ணிக்கை எவ்வளோன்றதை கொடுப்பாங்க. ஸோ இந்த ஓட்டு எப்படி நடைபெறும்னா, ஓட்டு சீட்டு அடிப்படையில் தான் நடைபெறும். இது வந்து ஓட்டிங் மிஷினில் நடைபெறாது, ஒன்லி சீட்டு வாக்கெடுப்பு தான் நடைபெறும். இது எப்படி நடைபெறும்னா, ஓட்டு சீட்டில் ஓட்டை குறிக்க விசேஷ பேனா தேர்தல் கமிஷன் வழங்கும். ஓட்டு போடும்போது ஒரு விசேஷ பேனா ஒன்று பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷனில் வழங்கப்படும். ஓட்டு சீட்டை கையில் கொடுத்தவுடன் அந்த பேனாவை தேர்தல் அதிகாரி கொடுப்பார். ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ ஓட்டு சீட்டை கையில் கொடுத்துட்டோன்னே அந்த பேனா வந்து தேர்தல் அதிகாரி வந்து கொடுப்பார். அந்த பேனாவை தவிர வேறு பேனாவால் ஓட்டை குறிக்கக்கூடாது, அப்படி குறித்தால் அது செல்லாத ஓட்டாக நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ அந்த தேர்தல் அதிகாரி கொடுக்குற பேனாவில் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க என்ன சின்னமோ அல்லது பெயர் கொடுத்துருந்தாங்களோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி வந்து ஓட்டு போடணும், வேறு பேனாவில் போட்டாங்கன்னா அது வந்து நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜனாதிபதி தேர்தல் பார்த்திங்கன்னா பேனர்கள் சுவரொட்டிகள் போன்றவைகளுக்கு இடமில்லை. ஸோ எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்கு பண்ணுற மாதிரி பேனரு சுவரொட்டிலாம் வந்து இடமில்லை. ஓட்டு பதியும் போது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்துமாறு பிளாஸ்டிக்கை தவிர்க்குமாறும் பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து உத்தரவிடும். ஸோ இது நமக்கு தேவையானதில்லை. ஸோ அவங்க வந்து இப்போது நடைபெற தேர்தலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க ஜனாதிபதி எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ அதற்கான ஓட்டு யார் யாரெல்லாம் போடலாம், ஓட்டு எண்ணிக்கை எப்படி நடைபெறன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூவில் மெயின்ஸ் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஸோ அனைவரும் இது வந்து நல்லா பார்த்துங்க, ஒரு நோட் போட்டு அழகாக எழுதி வச்சிங்க, கண்டிப்பாக இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி குரூப் டூ மெயின்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி பயன்பெறட்டும். அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸோடு சந்திப்போம். நன்றி.